ஏக்கங்கள் ஒன்றானால் எழுச்சி ஓங்கும், ஏக்கங்கள் களைந்தால் மாற்றம் பிறக்குமே. எண்ணங்கள் நன்றானால் நம்பிக்கை பெருகும், அன்புடன் ஒன்றுதான் ஏக்கங்கள் ஒன்றானால் எழுச்சி ஓங்கும், ஏக்கங்கள் களைந்தால் மாற்றம் பிறக்குமே. சபை உணர்வை வாழ்வி வாழுவோம், ஆர்வமாய் இணைந்து ஆக்கமாய் உழைத்து ஆதி சபை உணர்வை வாழ்வி வாழுவோம். யோவான் நற்செய்தி அலகு 2 இறை சொற்றொடர்கள் 13-22 வரையிலானவைகள். அக்காலத்தில் யூதர்களுடைய பாஸ்கா விழா விரைவில் வரவிருந்ததால் இயேசு எருசலேமுக்கு சென்றார். கோவிலில் ஆடு மாடு புறா விற்போரையும் அங்கே உட்கார்ந்திருந்த நாணய மாற்றுவோரையும் கண்டார். அப்போது கயிறுகளால் ஒரு சாட்டை பின்னி அவர்கள் எல்லாரையும் கோவிலிருந்து துரத்தினார். ஆடு மாடுகளையும் விரட்டினார். நாணய மாற்றுவோரின் சில்லறை காசுகளை கொட்டிவிட்டு மேசைகளையும் கவிழ்த்து போட்டார். அவர் புறா விற்பவர்களிடம், இவற்றை இங்கிருந்து எடுத்துச் செல்லுங்கள், என் தந்தையின் இல்லத்தை சந்தையாக்காதீர்கள் என்று கூறினார். அப்போது அவருடைய சீடர்கள், உம் இல்லத்தின் மீது உள்ள ஆர்வம் என்னை எரித்துவிடும் என்று மறை நூலில் எழுதியுள்ளதை நினைவு கூர்ந்தார்கள். யூதர்கள் அவரை பார்த்து, இவற்றை எல்லாம் செய்ய உமக்கு உரிமை உண்டு என்பதற்கு காட்டும் அடையாளம் என்ன என்று கேட்டார்கள். இயேசு மறுமொழியாக அவர்களிடம், இக்கோவிலை இடித்து விடுங்கள், நான் 3 நாளில் இதை கட்டி எழுப்புவேன் என்றார். அப்போது யூதர்கள், இந்த கோவிலை கட்ட 46 ஆண்டுகள் ஆயிற்றே, நீர் 3 நாளில் இதை கட்டி எழுப்பி விடுவீரோ என்று கேட்டார்கள். ஆனால் அவர் தம் உடலாகிய கோவிலை பற்றியே பேசினார். அவர் இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட போது அவருடைய சீடர் அவர் இவ்வாறு சொல்லியிருந்ததை நினைவு கூர்ந்து மறை நூலையும் இயேசுவின் கூற்றையும் நம்பினர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவிலே பிரியமுள்ள சகோதரிகளே, சகோதரிகளே, ரோமை புனித யோவான் லூத்ரன் பேராலய அர்ப்பணிப்பு விழாவை திருவிழாவாக இன்று திருச்சபை கொண்டாடி மகிழ்கிறது. அனைத்து ஆலயங்களாகிய நம்மவர்காய் என்னுடைய ஜெபங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று ஆலயமில்லாத இடங்களை காண முடியாது. ஏனென்றால் அந்த அளவிற்கு வழிபாட்டு தலங்கள் பெருகி கொண்டே இருக்கிறது. அருள்தலம் என்று சொல்கிறார்கள், திருத்தலம் என்று சொல்கிறார்கள், ஆலயம் என்று சொல்கிறார்கள், கோவில் என்று சொல்கிறார்கள், இரட்டை திருத்தலம் என்று சொல்கிறார்கள், புண்ணியஸ்தலம் என்று சொல்கிறார்கள் என்றெல்லாம் ஆலயத்தை நாம் பல பெயர்கள் இட்டு நாம் சொல்லிக் கொண்டே இருக்கிறோம். இன்னும் ஆழ்ந்து சிந்தித்தால் தற்போது வழிபாட்டு தலங்களுக்கு கேடு விளைவிக்கிற தவறான கடைகளும் ஆலயத்தை சுற்றி ஆலயத்துக்குள்ளும் காணப்படுவதாக எண்ணப்படுகிறது. இது எதை வெளிப்படுத்துகிறது என்றால், ஆலயத்தின் மாண்பும் மதிப்பும் சிதைந்து கொண்டிருக்கிறது என்பதை வெளிப்படுத்துகிறது. இன்றைக்கு ஒரு ஆலயம் வேண்டும், வசதியாக வழிபாடு நடத்துவதற்காக. எல்லா மக்களும் ஆற அமர்ந்து இறைவனை நன்றியோடு
நினைத்து பார்க்கக்கூடிய ஒரு சமூக தளமாக தலமாக அது இருக்க வேண்டும் என்று எல்லோரும் எதிர்பார்க்கக்கூடியது நியாயமான ஒன்றுதான். ஆனால் இன்றைக்கு அந்த ஆலயத்தை வைத்து என்னெல்லாம் செய்கிறோம் என்று நான் சொல்லாமலே உங்களுக்கு புரியும். இன்றைக்கு மண்டபங்களாக மணி மண்டபங்களாக ஆலயங்கள் மாற்றியமைக்கப்பட்டு கட்டப்படுகிறது. பல கோடி பணங்களை தேவையில்லாமல் விரயமாக்கி, தேவையாக செய்தா பிரச்சனை இல்லை, தேவையில்லாமல் விரயமாக்கி மக்களுடைய வரிப்பணத்தையும் அன்பளிப்புகளையும் தாறுமாறாக கமிஷன் மூலம் செலவு செய்து கள்ள கணக்குகளை காட்டிவிட்டு ஆலயத்தை கட்டி எழுப்பி நாங்கள் கட்டினோம் என்று பங்கு சாமியார்களும் பங்கு பேரவை நிர்வாகிகளும் பங்கு பேரவையும் மார்த்தட்டி கொள்கிற ஒரு சைஸான பூக்களே சென்று கொண்டிருக்கிறது. எவ்வளவு ஏழை மக்களை புளிய முடியுமோ புளிஞ்சு எடுத்து காசுகளை கட்டி வாங்கி பெரிய பெரிய ஆலயத்தை கட்டி வைக்கிறார்கள். ஒரு நாளைக்கு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஜெபம் செய்ய வேண்டிய ஒரு தலம், ஒரு வாரத்துக்கு ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் செலவு செய்ய வேண்டிய ஒரு தளம். இப்படி ஒரு மாதம் ஒரு ஆண்டு பார்த்தால் எவ்வளோ நாட்கள் எவ்வளோ மணி நேரம் பயன்படுத்துகிறோம் என்பதை நான் நினைவில் கொண்டால் நமக்கே கோபம் வந்துவிடும். சில சமயங்களில் எல்லா ஆலயமும் கண்டிப்பாக தேவைதான். ஆனால் ஆலயங்கள் ஆலயங்களாக இருந்தால் தேவை. அதை மையப்படுத்தி நம்முடைய சுயநலங்களை வெளிப்படுத்துகிற ஒரு அந்தஸ்தை வெளிப்படுத்துகிற பெருமையை பீத்துகிற ஒரு தலமாக மாறிவிட்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த ஆலயம் இறை வார்த்தையின்படி சொல்லப்பட்டது போன்று இடித்து தள்ளப்படும் என்பதுதான் உண்மை. ஒரு ஆலயம் எப்படி இருக்க வேண்டும், நாம் எப்படி உயிருள்ள ஆலயங்களாக வாழ முடியும் என்ற கேள்விக்கு பதிலைத்தான் இன்றைய வாசகங்கள் கொடுக்கிறது. ஆலயம் என்பது கற்களால் மட்டும் கட்டுவதல்ல, மாறாக மனிதனிடம் விளங்குகிற நற்குணங்களால் கட்டப்பட வேண்டும். அதனால்தான் பவுலடியார் நீங்கள் தூய ஆவியானவர் தங்குகிற ஆலயம் என்கிறார். இந்த ஆலயத்தை தூய்மையாக வைக்கவே கடவுள் மோசிய வழியாக 10 கட்டளைகளை கொடுத்து மனித வாழ்வை ஏற்படுத்தியதாக நாம் பழைய ஏற்பாட்டிலே வாசிக்க கேட்கிறோம். இந்த ஆலயத்தை நாம் மாசுபடுத்துகின்ற போது நாம் மாசு அடையப்படுகிறோம். ஏனென்றால் ஆலயம் என்பது யூதர்களின் வாழ்விலே சிறப்பான இடம். ஒவ்வொருவருமே 3 வேளை செல்வது வழக்கம். எனவேதான் அந்த ஆலயம் தவறாக பயன்படுத்துவதைக் கண்டு வெகுண்டெழுகிறார். நாம் நமது உடலாகிய உயிருள்ள ஆலயத்தை எப்படி பாதுகாக்க, நம்மளே மதிக்கிறதில்லை, எப்படி கோயிலை மதிப்பாருங்க. இந்த விழா நமக்கு சுட்டி காட்டுகிற 2 உண்மைகள். 1, ஆலயம் எல்லா மக்களுக்கான இறை வேண்டல் வீடு. எல்லா மக்களுக்கான, இங்கே வரி கொடுத்தவன் வரி கொடுக்காதவன், அந்த ஜாதி இந்த ஜாதி, நம்பிக்கை உள்ளவன் நம்பிக்கை இல்லாதவன், ஆரோக்கியமானவன் நோயாளிகள், எந்த அன்பியத்து வரக்கூடியவன் அன்பியத்து வராதவன், சபைக்கு வரக்கூடியவன் சபைக்கு வராதவன், மறைக்கலி வரக்கூடியவன் மறைக்கலி வராதவன் என்றெல்லாம் ஒரு பாகுபாடுகளை பிரித்து வைத்து ஒரு இறைவெண்ணில் வீடு நாசப்படுத்துவது கடவுளுக்கு பிடிக்காது. எனவே ஆலயம் எல்லா மக்களுக்குமான இறைவெண்ணில் வீடாக இருக்க வேண்டும். 1. 2, தூய ஆவி வாழ்கிற எல்லாமாக மனிதர்களுக்கும் மதிப்பு தர வேண்டும். கடவுளுக்கு மட்டுமல்ல, சக மனிதர்களுக்கு நாம் மதிப்பு கொடுக்கலன்னா நம்ம ஆலயத்தை மதிக்கலன்னு அர்த்தம். நீங்கள் கடவுளுடைய கோவில் என்றும் கடவுளின் ஆவியார் உள்ளங்களில் குடிகொள்கிறார் என்றும் உங்களுக்கு தெரியாதா என்று பவுல் கேட்கிறார். ஒருவர் கடவுளின் கோவிலை அழித்தால் கடவுள் அவரை அழித்து விடுவார், ஏனென்றால் கடவுளின் கோவில் தூயது, நீங்களே அந்த கோயில். 3:16-17 சொல்லப்படுகிறது. ஆக ஒவ்வொருவரும் தூய ஆவியார் வாழ்கிற கோயில். எனவே நாம் நம்மிடம் இருக்கிற வேறுபாடுகளை பாகுபாடுகளை களைந்து ஒருவர் மற்றவருக்கு மதிப்பளித்து வாழ வேண்டும். அப்போதுதான் இறைவன் வாழும் இல்லிடமாக நாம் மாற முடியும். இல்லை என்றால் கடவுளில் சாபத்திற்குத்தான் நாம் உள்ளாக வேண்டி வரும். பல நேரங்களில் மனிதரால் கட்டப்பட்ட கோவிலுக்கு மதிப்பளிக்கிற நாம் இறைவனால் கட்டப்பட்ட கோவிலுக்கு மதிப்பளிக்க மறுக்கின்றோம். இந்நிலை மாற வேண்டும். எல்லாரிலும் எல்லாவல்ல இறைவன் குடிகொண்டிருக்கிறார் என்பதை உணர்ந்து வாழ வேண்டும். ஆகவே இந்த திருவிழா நமக்கு சுட்டி காட்டுகிற இறைவன் வாழுகிற இல்லத்திற்கு உரிய மரியாதை செலுத்துவோம். உயிருள்ள ஆலயங்களாக மனிதர்களை மதிப்பளிப்போம். அதன் வழியாக இறை அருள் நிறைவாய் பெறுவோம். ஆமேன். மன்றாடுவோமாக. எங்களை உமது கோவிலாக படைத்து எங்களிலே வாழ்வதில் மகிழ்ந்த இறைவா உம்மை போற்றுகிறோம். எங்களின் உடலும் பிறரது உடல்களும் மாண்புக்குரியவை மதிப்புக்குரியவை என்பதை உணரவும் அந்த கோவில்களை வன்முறைக்குட்படுத்தாமல் வாழவும் எங்களுக்கு அருள்தாரும்.
ஆமேன். நம்பினே நாண்டவரே நலம் தாருமே, நம்பினே நாண்டவரே நலம் தாருமே. உடல் வலியின் வேதனையா உள்ளம் சோர்கிறே, உம் கரங்கள் தொட்டாலே நலம் பெறுவேனே. உடல் வலியின் வேதனையால் உள்ளம் சோர்கிறேன், உன் கரங்கள் தொட்டாலே நலம் பெறுவேனே. தீராத தலைவலியால் நிலைகுலைகின்றே, தலைவாவும் பாதத்திலே தலை சாய்க்கிறே. தீராத தலைவலியால் இலைகுலைகின்றே, தலைவாவும் பாதத்திலே தலை சாய்க்கிறே. வலி முதுகு வலியால் வீழ்ந்து கிடக்கின்றேன், முகம் வாடி உமை நோக்க தூக்க வாருமே. முட்டு வலி முதுகு வலியால் வீழ்ந்து கிடக்கின்றேன், முகம் வாடி உமை நோக்க தூக்க வாருமே. இதய நோயால் ஒன்று தளர்கிறே, நல்ல தேவாவும் இரக்கம் இறந்து கேட்கிறேன். நுரையீரல் இதய நோயால் ஒன்று தளர்கிறேன், நல்ல தேவாவும் இரக்கம் இறந்து கேட்கிறேன். பார்வையும் செவித்திறனும் குறைய காண்கிறேன், பாசமான தெய்வமே என்னை பாருமே. பார்வையும் செவித்திறனும் குறைய காண்கிறேன், பாசமான தெய்வமே என்னை பாருமே. நீரிழிவால் புற்று நோயால் நிம்மதி இழக்கிறேன், நீரேவும் வல்லமையால் குணம் தாருமே. நீரிழிவால் புற்று நோயால் நிம்மதி இழக்கிறேன், நீரேவும் வல்லமையால் குணம் தாருமே. வாட்டும் நோய்கள் அனைத்தும் பாதம் ஒப்படைக்கிறேன், வல்ல தேவா ஒரு வார்த்தை சொல்லி தீர்த்துமே. வாட்டும் நோய்கள் அனைத்தும் பாதம் ஒப்படைக்கிறேன், வல்ல தேவா ஒரு வார்த்தை சொல்லி தீர்த்துமே. நம்பினே நாண்டவரே நலம் தாருமே, நம்பினே நாண்டவரே நலம் தாருமே, நம்பினே நாண்டவரே நலம் தாருமே, நம்பினே நாண்டவரே நலம் தாருமே.
நினைவுகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக, புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி யானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அல்வடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள். உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள் வீராக. தந்தையாக இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்த உம்மை மன்றாடுகிறோ. அன்போடு வருவோம், அன்பாலே இணைவோம், அன்பான இறை பெயரால் அன்றாடம் நமக்காய் பலியாகும் அவரின் அன்பான இறை மக்களாய். அன்போடு வருவோம், அன்பாலே இணைவோம், அன்பான இறை பெயரால் அன்றாடம் நமக்காய் பலியாகும் அவரின் அன்பான இறை மக்களாய். வருவோம் 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 அவரில் வளர்வோம் வளர்வோம் வளர்வோம். வருவோம் 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 அவரில் வளர்வோம் வளர்வோம் வளர்வோம். அன்போடு வருவோம், அன்பாலே இணைவோம், அன்பான இறை பெயரால் Bye.
பார்வோம் நாட்சியில் மோசே வழியாய் பாஸ்கா நடத்திய தேவன். பாலை வெளியிலும் பள்ளத்தாக்கிலும் பரிவுடன் தொடர்ந்த நம் தேவன். பார்வோம் நாட்சியில் மோசே வழியாய் பாஸ்கா நடத்திய தேவன். பாலை வெளியிலும் பள்ளத்தாக்கிலும் பரிவுடன் தொடர்ந்த நம் தேவன். பாச உணர்வில் வாழ்வில் தொடரும் பணிகள் பயணங்களில், பாச உணர்வில் வாழ்வில் தொடரும் பணிகள் பயணங்களில், பாதுகாத்து உடன் நடந்திடுவார் பணிவிடை பலி நிறைவாய். பாதுகாத்து உடன் நடந்திடுவார் பணிவிடை பலி நிறைவாய். வருவோம் 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 அன்போடு வருவோம் அன்பாலே இணைவோம் அன்பான இறை பெயரா. ஏரோது ஆட்சியில் ஏசு வழியாய் எழுச்சியை ஈந்த நல் தேவன். ஏழைகள் குழந்தைகள் பெண்கள் வாழ்வில் ஏற்றங்கள் வழங்கிய தேவன். ஏரோது ஆட்சியில் ஏசு வழியாய் எழுச்சியை ஈந்த நல் தேவன். ஏழைகள் குழந்தைகள் பெண்கள் வாழ்வில் ஏற்றங்கள் வழங்கிய தேவன். ஏங்கும் மனிதரை தாங்கும் பணிகளில் எத்துயர் வருகையிலும், ஏங்கும் மனிதரை தாங்கும் பணிகளில் எத்துயர் வருகையிலும், எப்போதும் நம்மை தாய் போல் காப்பார் எளிய நம்பலி நினைவாய். எப்போதும் நம்மை தாய் போல் காப்பார் எளிய நம்பலி நினைவாய். வருவோம் 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 அன்போடு வருவோம் அன்பான இறை பெயரா. பலியாகும் அவரே அன்பான இறை மக்களா. புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கே எல்லா காலம் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய் ஆவியாரின் பேராலே ஆமேன்.